உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். என்ன ஆச்சு? இல்ல, நீங்க சரியாவே இல்ல. இல்லப்பா சீனு, சந்தியாவை பார்க்க போறேன்னதும் மனசு சந்தோஷமா இருக்குன்னு நினைச்ச. கொஞ்சம் முன்னால வரைக்கும் சந்தோஷமா தான் இருந்தேன். ஆனா என்ன காரணம்னு தெரியல, புறப்பட்டதும் நான் சந்தோஷமாவே இல்ல. காரணம் இருக்கு அத்த. அப்படியா, என்ன காரணம்? இது வரைக்கும் எங்களையும் மாமாவையும் நீங்க பிரிஞ்சதே இல்ல, அதான் கவலையா இருக்கீங்க. அத்த, எங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க போயிட்டு வாங்க, நாங்க பத்திரமா இருக்கோம். சரியா, வாங்க. என்ன ஜானகி ரகுராம், அமெரிக்கா போறியாமே? ஓடி போன உன் தங்கச்சி மேல உனக்கு கோவமே இல்லையா? அப்போ அவ ஓடி போனது நல்லதுன்னு நினைக்கிற? சந்தியா ஓடி போனதுனால தானே என் தாய்மாமா மகன் ரகுராமன் நீ என்கிட்ட இருந்து அபகரிச்சிட்ட? நீ எப்படி சந்தியா மேல கோவப்பட முடியும்? ஹாப்பியா தான் இருப்ப. புவனேஸ்வரி, உன்கிட்ட எத்தனை முறை சொல்றது, என் விருப்பப்படி எதுவும் நடக்கல. நீ திரும்ப திரும்ப என்னை வம்பிழுக்கிற. உனக்கு விருப்பம் இல்லனா ரகுராம் தாலி கட்டும் போது நீ சொல்லிருக்கணும். ஆனா நீ சொல்லல, சொல்ல நினைக்கல. ரகுராம் மேல உனக்கு ஆசை, அப்படிதானே? தயவு செஞ்சு என்ன தப்பா பேசாத. நான் உன்ன மாதிரி இல்ல. எங்க அப்பா பேச்ச நான் மீறினதே இல்ல. அப்பா சொல்லும் போது நான் என்ன பண்ண முடியும்? அதே அப்பா தானே எந்த காலத்திலயும் சந்தியாவோட ஒட்டும் உறவும் வச்சுக்க கூடாதுன்னு சொன்னாரு. ஆனா அந்த வார்த்தையை மீறி இப்ப நீ அமெரிக்கா கிளம்பிட்ட, இது தப்பு இல்லையா? இங்க பாருங்க. ஏய், நீயும் அப்பனும் ஓசில கூடியிருக்கீங்க, நீங்க எல்லாம் பேசவே கூடாது, புரியுதா? புவனேஸ்வரி, பார்த்து பேசு. ஏய், என்னடி பார்த்து பேசுறது? ஏன் ரகுராமன் எடுத்துக்கிட்ட? ரகுராமன் நினைச்சுதான் நான் இன்ன வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ரகு எனக்கு எதிரி இல்ல, நீதான் எதிரி. என் வாழ்க்கை பறிப்போக நீதான் காரணம். ஒவ்வொரு நாளும் நான் அனுபவிக்கிற வேதனைய நீ அனுபவிப்ப. நீ அமெரிக்கால இருந்து வரும்போது உன் பொண்ணு தனலட்சுமி, என் அண்ணன் பையன் பிரபுவுக்கு பொண்டாட்டியா, கழுத்துல தாலியோட தொங்க, என் வீட்டுல வேலைக்காரியா இருப்பாடி. நீ பார்த்து பார்த்து சந்தோஷப்படலாம், அதுக்கு நான் கேரண்டி. மா, பூஜைக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு, நீங்க வந்துட்டீங்கன்னா ஆரம்பிச்சிடலாமா? சரி போங்க. சரிங்கம்மா. அத்த, என்னையும் மாமாவை மீறி யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்க கவலைப்படாதீங்க. இவங்களுக்கு வேற வேலையே இல்லை, மாமாவை நினைச்சு காலத்தை ஓட்டுறதா வேலையே. இங்க பரிச்சீனும் மாமா கிட்ட இந்த விஷயத்தை பத்திலாம் சொல்ல வேண்டாம், சரியா? தனத்தை கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கோ. நான் இருக்கேன் அத்த, நீங்க நிம்மதியா போயிட்டு வாங்க, சாமி கும்பிடுங்க. உம்.
சந்தியா அக்கா, அக்கா அக்கா என்னால நம்பவே முடியல அக்கா. நீ தானே சத்தியமா, இது நீ தானே, இது ஒன்னும் கனவில்லையே, நீ தானே வந்திருக்க. நான் தானே, நானேதான் வந்திருக்கேன். உன்னை பாக்குறதுக்கு, உன்னை அப்படியே கட்டி பிடிச்சு கொஞ்சத்துக்கு, சோறு ஊட்டுறதுக்கு, உன் கூட 1000 கதை பேசுறதுக்கு, உன்னோட அக்கா தான் வந்திருக்க, உன் ஜானகி வந்திருக்க. மாயா, நான் சொன்னல நீ நம்ப மாட்டேன்ன பாரு, அக்கா ஜானகி, இதுதான் என்னோட அக்கா ஜானகி, உன்னோட பெரியம்மா. வருவாங்க வருவாங்கன்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருப்பேனே, அந்த அக்கா இவங்க தான். சத்தியமா என்னோட அக்கா. என்னோட அக்கா தான் பாத்தியா, இப்ப பாத்தியா, கடைசியில என்ன தேடி வந்துட்டாங்க பாத்தியா. பாரு, நல்லா பாரு, பெரியம்மாவை பாரு, மாயா என் பொண்ணு, உன்னோட பொண்ணு, நம்ம பொண்ணுக்கா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.